Hello friends, welcome back to my channel Madras Mom on Duty. You are watching soniyasreeblog. This is Sunday full day vlog. I am doing lunch and dinner. So dinner, you know, special guest. Thanks. So, now Bonda Morkuzhambu எப்படி பண்றது அப்படினு நான் சொல்றேன். இன்னைக்கு லஞ்ச் உங்க கூட ஷேர் பண்றேன். எப்பவுமே மோர்குழம்புக்கு பாத்தீங்கன்னா உஸ்லி பண்ணாதான் காம்பினேஷன் ரெண்டும் சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து பொடலங்கா பருப்பு உஸ்லி பண்றேன். எப்படி பண்றேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து நனைச்சு வச்சிருந்தேன். ஒரு கிளாஸ் போட்டு துவரம் பருப்பு ஃபுல்லா 1 hourக்கு மேல ஊறி இருக்கு. அப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு உப்பு பெருங்காயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் அரைச்சு வைக்க போறேன் அரைச்சு விழுத என்ன பண்ணனும் அப்படினு நான் சொல்றேன் பொடலங்காவை இந்த மாதிரி நறுக்கி தண்ணி உப்பு போட்டு வேக வைக்கணும் வேக வச்சு தான் நம்ம வந்து உஸ்லில சேக்கணும் இப்போ வந்து நான் உஸ்லி அரைச்சிட்டேன் அரைச்சதுக்கு அப்புறமா விழுத என்ன பண்ணிறதுன்னு பார்க்கலாம் விழுத அரைச்சு ரெடியா இருக்கு இப்போ நான் இல்பச்சட்டி வச்சிருக்கேன் இல்பச்சட்டில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம விழுத இதல சேக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி உடைச்சு உடைச்சு விட்டுறணும் நடுப்புற வந்து இந்த மாதிரி நல்ல முறுமுறுன்னு சூப்பரா வந்து நல்ல உதிரி உதிரியா வந்துரும் முறுமுறுன்னு இல்ல உதிரி உதிரியா வந்துரும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா இட்லி தட்டல வச்சு வேக வச்சிட்டு அப்புறமா வந்து அத கையால உடைச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி தாளிப்பாங்க அது வந்து கொஞ்சம் லாங் process இட்லி தட்டலாம் இப்போ நம்ம எடுக்கணும் அது வந்து எங்க பாட்டி அந்த மாதிரி செய்வாங்க நான் பாத்துர்க்கேன் எனக்கு என்னமோ அதை விட வேக வைக்கிறதோட இந்த மாதிரி டைரக்டா எண்ணெயில போட்டு வறுத்து செய்யிறது வந்து இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சோ அதனால நான் இந்த மெத்தட்ல பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க அரைச்சத வந்து அப்படியே இட்லி தட்டல வச்சு கூட உஸ்லி பண்ண முடியும்
ஸோ களத்துக்கு வந்து பருப்பும் போடுறேன். ஏன்னா மோர் குழம்போட பருப்பு வந்து யூஸ்வலாகவே வைப்பாங்க. ஏன்னு எனக்கு கேட்காதீங்க, இப்படி தான் காம்பினேஷன் சாப்பிடுவாங்க. ஸோ சாதம் பருப்பு நான் ஏற்றுறேன். ஸோ இப்போ உஸ்லியும் ரெடி ஆகிடுச்சு. வேக வச்ச புடலங்காவை நல்லா புழிஞ்ச தண்ணி வந்து நல்லா புழிஞ்சிடணும், இல்லைனா வந்து உஸ்லி ரொம்ப சீக்கிரமாக ஊசி போயிடும், பருப்பும் தண்ணியும் சேர்ந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் நல்லா புழிஞ்சு புடலங்காவை இந்த மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதாங்க. புடலங்கா உஸ்லி ரெடி ஆகிடுச்சு, நல்லா கலரி விட்டுருங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பீன்ஸில் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் வாழைப்பூவில் வந்து பண்ணுவாங்க உஸ்லி. நிறையா காய்கறியில் வந்து உஸ்லி இந்த மாதிரி செய்ய முடியும். உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா அப்படியே வேக வச்சு நம்ம செய்கிறோம் இல்லையா. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் உஸ்லி. ஸோ அடுத்தது வந்து போண்டாக்கு நான் அரைக்க போகிறேன். உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருந்தேங்க, நினச்சி வச்சுருந்தேன். இப்போ அலசி அலம்பி வச்சுருக்கேன், ஏன்னா தண்ணியோடு நம்ம அரைக்கக்கூடாது. அதுக்காக பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து கட்டி பெருங்காயம், உப்பு, இது அத்தனையும் சேர்த்து இப்போ தண்ணி விடாமல் ஜஸ்ட்டு தண்ணி தொட்டு தொட்டு அரைச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். ஸோ அடுத்தது மோர் குழம்புக்கு வந்து எண்ணெய் அரைக்கணுங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். மோர் குழம்புக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு தான் அதிகமாக நினச்சிருக்கேன் கடலைப்பருப்பை விட. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து கெட்டி ஆகாது மோர் குழம்பு, ஏற்கனவே போண்டா வேற சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் கடலைப்பருப்பு வந்து கம்மியாக நினைங்க, பைத்தம்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு ஜாலியில் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். கீழே பாருங்கள், தட்டு வச்சுருக்கேன். இறங்குது அப்படின்னா தட்டில் இறங்கிடும். அண்ட் தண்ணி, சுட தண்ணி வச்சுருக்கேங்க, ஏன்னா போண்டாவை பொறிச்சு நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டதுக்கு அப்புறமா தண்ணியில் போடணும். ஸோ இப்படி தான் செய்யணும். போண்டா அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் வந்து புளியை வந்து போட்டுடுறோம், ஏன்னா அப்போ தான் எண்ணெய் கொதிக்காது. வடை தட்டுறதுக்கு முன்னாடி, போண்டா போடுறதுக்கு முன்னாடி, எதெல்லாம் பொரிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் அப்பெல்லாம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கூட புளி ஒரு உருண்டை வந்து அப்படி போட்டுருங்க, ஏன்னா எண்ணெய் வந்து குடிக்காது. அடுத்தது தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன், அரைக்கும் போது தண்ணி விடலை, வெறும்னா இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு உருட்டி அப்படியே இறக்கிடணும். இல்லை அவ்வளோதான், இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். பாருங்க, பார்க்கறதுக்கே வந்து உளுத்தம் போண்டா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வடை தட்டுற மாதிரி தான், வடை ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து தட்டியிருக்கேன், அவ்வளோதான், ரவுண்டாக பண்ணியிருக்கேன். டிஷ்யூ பேப்பரில் போடுறேன் இல்லையா, இப்போ டிஷ்யூ பேப்பர்லேருந்து எடுத்து அடுத்தது தண்ணி, சுட தண்ணியில் வந்து போட்டுரு. இப்போ வந்து மோர் குழம்புக்காக தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தயிரில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுட்டு, கொஞ்சமாக போட்டால் போதும் நல்ல கலர் வந்துடும். அப்புறமா அரைச்ச விழுதியும் அப்படியே பச்சையாக சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ அடுத்தது வந்து மோர் குழம்பு. இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு, கலரிட்டே இருக்கணும் இல்லைன்னா திரிஞ்சிடும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகாய் 2 போட்டிருக்கேன், அவ்வளோதான். தாளித்து நம்ம இந்த மோர் குழம்போடு நம்ம சேர்த்துடலாம், அவ்வளோதான். அடுத்தது போண்டாவை சேர்ப்போம். ஸோ போண்டாவை பார்த்தீங்கன்னா சுட தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப ஊறவும் விட்டுறாதீங்க, அதுக்கப்புறமா இல்லட்டா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். நல்லா தண்ணியை வந்து புழிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மோர் குழம்புல போடுங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மோர் குழம்பு வந்து போண்டா குடிக்காது. ஸோ தயிர் வடைக்கு கூட இப்படி தான் பண்ணுவாங்க இந்த மெத்தடில். என்னால் வந்து அந்த போண்டா ரொம்ப சூடாக இருக்குது, அப்படியே கையால் புழிய முடியல, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இதை வச்சு புழிஞ்சிட்ருக்கேன். அதுவும் கொஞ்சம் அவசரமாக வேற சமைச்சிட்ருக்கேன், அதனால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி வந்து புழியறது.
போண்டா மோர் குழம்பு பார்க்கறதுக்கே பாருங்க, பிரமாதமா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, அடிக்கடி பண்ணுவேங்க கண்டிப்பா இத. ஸோ என்னோட சண்டே ஸ்பெஷல் லன்ச் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள், ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. போண்டா ரெண்டு மூணு தனியாகவும் அப்படியே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வடை மாதிரி தான் இருக்கும். ஸோ புடலங்காய், பருப்பு உஸ்லி, போண்டா, அப்புறமா மோர் குழம்பு, சாதம், பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஆத்தென்டிக்காக, இது வந்து பழைய மாதிரி ட்ரெடிஷ்னல் சமையல், அதனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா இதே ரூமில் என்னை பார்த்துருப்பேங்க. இந்த வீக்கும் இதே ரூமில் என்னை பார்க்குறேங்க. ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், ஜெனிஃபரோட ரூமில் இருக்கேன். இப்போது ஜெனிஃபர் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒருத்தங்களை வந்து பார்க்க போகிறோம். யார் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சு. நான் டீ குடிக்கிறது காட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, உன்னோட அத்தனை வ்ளாக்லையும் நீ டீ தாண்டி குடிக்கிற அப்படின்னு. முதல்ல டீ குடிச்சிட்டு தான் நீ சமைக்கிற, அது லஞ்சாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து டீ. எனி கமெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து மீட் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன், ரொம்ப ஸ்வீட் அவங்க. புன்னகை அரிசி அப்படின்னு வந்து நிறையா பேர் அவங்க சொல்லுவாங்க. அந்த புன்னகை அரிசியை தான் இப்போ நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ ஜெனியை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் காரில் கூட்டிகிட்டு போகிறேன். நான் எப்படி கார் ஓட்டுறேன் அப்படின்னு அவன் அப்புறமா வந்து ப்ளாக் சொல்கிறேன். என் ப்ளாகில் சொல்லலையா நீ? நான் சொன்னால் அன்எடிட்டடாக சொல்லுவேன், நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அது வேற நான் போய் பார்க்கணும், செக் பண்ணணும். நான் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் தான் நீ வந்து ரிலீஸ் பண்ற. அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்கிறது. நைட் வந்து இப்படிதான், நம்ம வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரோடு எடுக்கலாம். யாருமே இல்லைங்க, சத்தியமா எந்த ஏரியால இருக்காங்கன்னே தெரியல. எப்படி அவங்க இங்கேருந்து வெளியில வராங்கன்னு எனக்கு புரியல. டெய்லி டெய்லி எப்படி வருவாங்க இங்க பாருங்க. யாருமே இல்லை ரோட்ல, பயங்கரமா இருக்கு. சோனியாவோட ஃபேஸ்ல நான் போட்ட ஹைலைட்டர் மட்டும் பல பலன்னு தெரியுது. அழகா பேக்ரவுண்ட் பார்த்தோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன சமையல். சுனிதா வீட்டில் இருக்கும். இந்த மேடம் நீங்க பாத்திருப்பீங்க, அடிக்கடி பாப்பீங்க என்னோட பிளாக்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பார்த்து பயந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ரெண்டு பேரும் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. கருத்து இருக்குமா, யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குமா எதிர்பார்க்காதீங்க. ஜாலியா ஃபன்னா பார்த்து ஜெனரலாவே இருக்கிறது. ஸோ ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலி மூணு பேர் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே அந்த ஒரு ஃபன் இருக்கும்ல. நான் மூணு பேர் நீங்கள் நான் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுமே, அதுக்குள்ள அவ்வளோ சத்தம். குழந்தைங்க கூட கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் நைட் மாதிரி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஹஸ்பண்ட்ஸ் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், ரெண்டு குட்டீஸும் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அது எல்லாமே உங்களுக்கு சுனிதா கொடுத்தாங்க. இது என்ன பேருன்னு கேட்டேன், தெரியலன்னு தாங்க. பட்
சீரியஸ்லி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. एक्चुअली மூஸ் கிடையாது, விப்டி கிரீம் வெச்சு ஒரு டெசர்ட் மாதிரி. அவங்க சேனல்ல அது சொல்வாங்க, போடுவாங்க. நான் ரெசிபி எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு சமைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் கஷ்டமே தெரியல. மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுனிதா வந்து பேசினது கேட்கும் போது அவங்க என்னோட வீடியோஸ் பாக்குறாங்க. சுனிதா என்னோட வீடியோ பாக்குறாங்களா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு எல்லா வீடியோஸும் பாப்பேன். நோட்டிபிகேஷன் வந்ததும் நான் ஃப்ரீயா இருந்தாலும் உடனே பாத்துருவேன். இல்லைன்னா அந்த நோட்டிபிகேஷனை வந்து நான் அதை ஸ்க்ரால் பண்ண போயிட்டு போக விட மாட்டேன், ஏன்னா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட் உட்காந்து பாப்பேன் அந்த நோட்டிபிகேஷன் இருக்கிறதுனால. ஓகே, சுனிதா வந்து மேக்கப் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து அப்படிதான் சொன்னாங்க, அதனால தான் நான் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் இப்போ இந்த குரூப்லேயே வெஜிடேரியன் நான் மட்டும்தான். எனக்காக பாவம் இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்காங்க, மஞ்சூரியன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா கார்ன் புலாவ் சாரி கார்ன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையிலேயே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறமா ஸ்டார்டர்ஸில் வந்து கார்னில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டிஷ் வந்து எனக்காக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நான்வெஜ்ஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் மட்டன் எதையும் விட்டு வைக்கல, அதையும் பாவம் பண்ணியிருக்காங்க. சுனிதாவோட ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணும், உண்மையிலேயே ரொம்ப கோஆப்ரேட்டிவ். சுனிதா இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்டையும் பாராட்டணும். உண்மையிலேயே சுனிதா ரொம்ப சூப்பராக சமைக்கிறாங்க, ஹோட்டல் டேஸ்டில் இருந்தது எல்லாமே. அப்படியே நான் சுனிதா ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் டின்டூவை வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ டெடி பேர் வாங்கிட்டு வந்திருந்தேன், அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. எஸ் எக்ஸாக்ட்லி, நானும் சேர்ந்துக்கிறதுல ஏன்னா இது அப்பப்போ கேட்கணும்னு நினைப்பேன். நான் ரெண்டு வாட்டி சுனிதா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியல. வீடியோல மட்டும்தான் இந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்கீங்களா? எப்பவுமே கிளீனா, உண்மையா சொல்லணும். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே கிளீனா இருக்கும், மத்தியான டைம்ல கண்டிப்பா ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும், ஏன்னா பாப்பா பண்றோம் வேற பண்ணிட்டு பாப்பா இல்லையா. பட் டெய்லி நீங்க ஆனா நைட் தூங்கும் போது கண்டிப்பா கிளீனா இருக்கும் எல்லாமே, அது தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, பிகாஸ் ஒயிட் கலர் இல்லையா, நீங்க நிஜமாவே மெயின்டைன் பண்ணாதான் அப்படி வச்சுக்க முடியும். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய கிஃப்ட்ஸ் வந்து சாய்க்காக கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த கிட்டார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வந்து சாய்க்காக வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனிதாவும் நிறையா கிஃப்ட்ஸ் சாய்க்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. ரெண்டு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சாய்க்காக தான். ஸோ இந்த கப் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்டில் வந்து சுனிதா கொடுத்துருந்தாங்க எனக்காக. கார்த்திகாவுக்கு அண்ட் ஜெனிக்கு வந்து ஒரே மாதிரி கப் வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் கப். அதை நீங்கள் அவங்க சேனலில் பார்க்கலாம். இது வந்து யூடியூப் போட்டது எனக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சுனிதா, உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மோட்டிவேட்டிங்காக இருக்குது. என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கார்த்திகா சேனல் கார்த்திகா அண்ட் லவ்லி தமிழ் சேனல் ஜெனிஃபர். இன்றைக்கி என்ன சமையல் சுனிதாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான். நாங்கள் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். அண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுனிதாவை பர்சனலி, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட் டைப், ரொம்ப சிரிச்ச முகம், உண்மையிலேயே புன்னகை அரசி தான். அவங்க வீடும் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, அவங்களோட மனசு மாதிரியே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் என் வாழ்க்கையில், உண்மையிலேயே எனக்கு பெரிய சப்போர்ட் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பேக் போன். இவங்கெல்லாம் மெட்ராஸ் மோமோ
குவாண்டிட்டியோட. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னை என்கரேஜ் பண்ணி நான் வந்து விலாக் சரியாக போடலை அப்படின்னாலும் ஏன் விலாக் இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு ஃபோன் பண்ணி வந்து கேட்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் உண்மையிலேயே என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திகாவும் அவரோட ஹஸ்பண்ட் பற்றி ராஜகுரு பற்றி நான் சொல்லணும், நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து செய்வாங்க. இப்போது எல்லாருக்கும் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, கேமரா ஹேண்டில் பண்ணுவாங்க, வைஃப் பேசுகிறாங்க அப்படின்னா. இப்போ நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னா என்னோடய கேமரா வந்து ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் ராஜகுருவும் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கக்கூடாது, பட் ஆனாலும் என்னால் வந்து சொல்லாமல் இருக்க முடியல. அண்ட் புதுசாக வந்து என்னோடய பேஜ் கவர் வந்து நான் மாற்றியிருக்கேன், அது வந்து ராஜகுரு ஜி சொன்னதுனால தான் நான் வந்து மாற்றியிருக்கேன். ஏன்னா அவர் சொன்னார், எது எது உன்னோட சேனலில் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக வந்து தெரியல என்ன மெட்ராஸ் மோமன் டியூட்டி எதை பற்றி அப்படின்னு, ஸோ நீ அதை மாற்று அப்படின்னு அவர் தான் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் மாற்றிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து அந்த காஃபி மக்லேருந்து, ஏன்னா நான் யூஸ்வலாக குடிக்கிறது பார்த்தீங்கன்னா டீ தான், ஆனால் காஃபி மக் வந்து காஃபி கொட்டை வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த அந்த பிக்சர் வந்து மாற்றியிருக்கேன். ஸோ மெட்ராஸ் மோமோ டியூட்டி எதை பற்றி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கூட கண்டிப்பாக புரியும். நீங்கள் வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஒரு நாள், ரொம்ப அழகான நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து இருக்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய ஃபேமிலி எல்லாமே, நீங்களும் என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர். அதனால தான் நான் வந்து என்னோடய சந்தோஷமான நாளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரை ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ்.